சார் சொல்லுங்கள் சார், இந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா ப்ளீஸ்? இந்தாங்க சார், ரொம்ப நேரமாக தேடுறேன், உங்களுக்கு தெரியுமா? ஓ இதா? ஆமாம் சார். ஸ்ட்ரெயிட்டாக போய் நேராக போனீங்கன்னா? ஓகே சார். தேர்ட் லெஃப்ட். தேர்ட் லெஃப்டா? ஓகே சார். தான் ஓ அந்த பக்கமா? ஓகே ஓகே, சரிங்க சார். தேங்க்யூ சார். போகலாமா வேணாவா? அர்ஜுன் நம்மளை ஏற்றுக்குவானா? பார்ப்போம். டே தனுஷ், நான் தாண்டா சேதுடா. அதெல்லாம் தெரியுது, ஆனா என்ன பேசுறேன்னு தான் தெரியல. ப்ளீஸ்டா, ஒரே ஒரு முறை அர்ஜுனை மட்டும் பார்த்துட்டு போயிடண்டா. சரி சரி, வந்தது வந்துட்ட, உட்காரு, நான் போய் கூப்பிட்டு வரேன். என்னடா உன்னை பார்க்க ஒரு முக்கியமான விஐபி வந்திருக்காருரா. என்ன பார்க்க முக்கியமான விஐபியா? யாரா? கூப்பிடுறேன், நீயே பார். தெரிஞ்சு போச்சு, தப்பிச்சு போயிடுறாங்க. இந்த ஊர்லயும் நம்ம புகழ் குறைய போச்சு. ஒருத்தரையும் காணும், ஊரே காலிப்பட்டு ஓடிட்டாங்களா? ஆஹா, ஒருத்த மாட்டிட்டான். அண்ணா நில்லுண்ணே, அண்ணா 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 நில்லுண்ணே, அண்ணா நில்லுண்ணே. இவனும் போயிட்டானா? ஒரு செல்ஃபி தானே கேட்டேன். டேய் யாராவது வாங்கடா, டே டே யாராவது வாங்கடா, டேய் வாங்கடா, ஒரே ஒரு செல்ஃபிடா. டேய் குடிகார மாதிரி கை காலெல்லாம் நடுங்குதுடா, ஒரே ஒரு செல்ஃபிடா. அம்மா தாயே, காலையிலேருந்து பிச்சைக்காரன் மாதிரி அலையிறேன். பிச்சைக்காரன் கூட ரெண்டு தெரு தாண்டா சுற்றுவான். நான் ஒரு செல்ஃபி தானடா கேட்டேன், யாராவது வாங்கடா ப்ளீஸ். வரமாட்டான், ஒருத்தனும் வரமாட்டான், சுத்த விட்டுட்டாங்களே. டேய் காளி, டேய் நான் எவனும் சிக்கலையா? மச்சான் வாடா மச்சான், இந்த ஊர்லேயும் ஒருத்தனையும் காண்டா, நீயாவது வந்தியே. ம், மேலே பாடுறா. ம், சக்சஸ் சக்சஸ். அவனா இவனா? இவனா இல்ல, இவனா இல்ல அவனா? ஒரு பத்தோட கட்டு, பத்து வடைய. எனக்கு ஒரு விட. சரியா போச்சுப்பா, இந்த இருக்க. இது எங்க ஆளுகளுக்கு? எனக்கு வேணும். உங்க ஆளுகளுக்கு வடை வேணும். எனக்கும் தான் வேணும். தம்பி விடுப்பா, வேணா விட்டு விட்டுட்டேனே. வடை போச்சு, வடை போச்சு. நீ நான் எங்க உருப்பிட போற? வண்டிய ஓட்டுது, வண்டி வண்டி எடு, தூக்கு தூக்கு. முன்னாடி பார்த்து ஓட்டணும்ல. ஏறும மாடு சோறுனா குண்டா திங்கிறில்ல, ஒழுங்கா சைக்கிள் ஓட்டு தெரியுதா? தேண்டா ஓட்டு 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 ஓட்டுற.
எப்படி போறாம வரணும். வாடா, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது உனக்காக? அதான் வந்துட்டேன்லண்ணா. என்ன வந்துட்டேண்ணா? வா தம்பி, எங்க போயிட்டு வர? என்னண்ணா? எங்கடா போயிட்டு வர? ஒன்றும் இல்லை, நான் ஃப்ரெண்டை பார்க்கணும். என்ன ஃப்ரெண்டு? யாரு? ஏய், உன் வயசுக்கு இதெல்லாம் தேவையாடா? நான் அப்படிலாம் இல்லைண்ணா. எல்லாம் நான் பார்த்தேன்டா. என்ன இது? நான் ஒன்றும் இல்லைண்ணா. நான் பார்த்தேன்டா. எட்ரா, முதல்ல எட்ரா. என்னது இது? என்னடா இது? அது வந்து வா கூப்பிட்றா. டேய், நான் இல்லைண்ணா. எனக்கு தெரியாது, நினச்சிட்டு இருக்கியா? கூப்பிட்றா. நான் வேணாண்ணா. டேய், வாடா, வெளியே வாடா. ஏய், யாரா அது? டேய், என்னடா? டேய், அவங்ககிட்ட என்ன பேசுற? என்கிட்ட பேசு. டேய், என்னடா கொடுத்த அவங்ககிட்ட? என்ன கொடுத்தா உனக்கு என்ன? மந்தமா போனமான்னு இருக்கணும். இதுலலாம் நீ தலையிடாத. டேய், இந்த பசங்களெல்லாம் கெடுக்கிறியா? படிக்கிற பசங்கடா. என்ன? டேய், என்னடா பேசிட்டு முத கை வைக்கிற? அடி. ஏய், ஆ டேய், உன்னடா. ஏய், இந்த இடத்த விட்டு பேரியா நீ? டேவிட், போடுறா விட்டுருங்கண்ணா.
டேய், ஏண்டா இந்த சமூகத்தை இப்படி கெடுக்குறீங்க? ஏண்டா உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் நல்லது சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு ஏண்டா இப்படி சமூகத்தை கெடுக்குறீங்க? உன்னை சாகடிக்கிறது என்னோட விருப்பம் கிடையாது. இந்த சமூகத்தை ஏண்டா இப்படி கெடுக்குறீங்க? பாத்தியா, விட்டுட்டு ஓடிட்டானுங்க. இதுதாண்டா உன் ஃப்ரெண்ட்ஷிப்பு, தெரிஞ்சுக்க. நான் யாருமே இல்லாத அனாதானா, செயற்கை சரி இல்லாம இப்படி கெட்டு போயிட்டேனா, என்ன மன்னிச்சிருண்ணா. என் கூட வா, நல்ல வழியை காட்டுறேன். வரண்ணா. உனக்கு என்ன தங்கறதுக்காக மூணு வேலை சோறு, அவ்வளோதானே? ஆமாண்ணா. நல்ல வழியை நான் காட்டுறேன், சரிதானா? சரிதான். வா. இன்றைய சங்கத்தின் தலைப்பு செய்திகள். டேய் டேய் டேய், சங்கத்தின் முக்கிய செய்திகள். சரிதானே? இவன் வேற. டேய் செல்ஃபி, இன்னைக்கு எத்தனாவது சாதனை? என்னடா டெய்லியும் சட்டை கிழிஞ்சிருக்கோம், இன்னைக்கு என்னடா கழிஞ்சிருக்கு? டேய் சாதனைன்னு வந்துட்டா கிழிசலாவது கழிசலாவது. இதுவும் சரிதானே? ஆமாண்டா, நம்மலாம் பேசிட்டு இருக்கோம், அவன் என்னடா உருன்னு இருக்கா? இல்லை, எப்பவுமே அர்ஜென்ட் சீக்கிரமாக வந்துடுவான், இன்னைக்கு ஆளை காணமே அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்ன, ஃபோன் வந்திருக்கோம், ஓ பாசிட்டிவ் ரத்தம் தேவைப்பட்டிருக்கோம், அதான் அவன் போயிருப்பான். பி குரூப்பாக இருந்தால் இவனை கூப்பிட்டுருப்பான், ஏ குரூப்பாக இருந்தால் இவனை கூப்பிட்டுருப்பான். இதுவும் சரிதானே? டேய் என்னடா ஏபிசிடின்னு ரத்தம் குரூப்லாம் சொல்கிறீங்க? ஏபிசிடி குரூப் எல்லா குரூப்பும் சொல்கிறீங்க, என் குரூப்பும் சொல்ல மாட்டிங்களா? டேய் இங்கே அனிமல்ஸ் ரத்தம்லாம் கேட்கலடா, அதுலேயும் நீ குட்டி அனிமல்ல. இவனை கடிச்சு வச்சா தான் சரியாகும். இதுவும் சரிதானே? எதுக்குடா சாகுற? காதலுக்காக சாக போறியா? டேய் காதலுக்காக சாகுறவனா முட்டாளுங்கடா, கோழைங்கடா. பெண்களுக்கு இருக்கிற துணிச்சல் கூட உங்களுக்கு ஏண்டா இல்ல? உங்களை நம்பி இருக்கிறவங்களா நடுத்தருவில் தவிக்க விட்டுட்டு நீங்க போயிடுவீங்க? டேய் காதல் தான் வாழ்க்கையா? அப்படி காதல் மட்டும்தான் வாழ்க்கைன்னா இந்த உலகத்துல ஆண்கள் எல்லாம் செத்து போய் பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அவளை பாரு, இன்னைக்கு கல்யாணம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கா? ஏன்னா பெத்தவங்களுக்காகவும் மத்தவங்களுக்காகவும் நடிச்சுட்டாவது இருக்கா. பொம்பளைங்களுக்கு இருக்கிற தைரியம் கூட உங்களுக்கு ஏண்டா இல்ல? அவ இந்த உலகத்துல மகிழ்ச்சியா தானே வாடுறா, ஆனா நீங்க எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறீங்க. நீங்க எல்லாம் சுயநல பாத்தீங்களா? பொம்பளைங்களுக்கு இருக்கிற தைரியம் உங்களுக்கு ஏண்டா இருக்கிறது இல்ல? இவ்வளவு சொல்றானே, ஏதாவது பேசுறானு பாரு. ஏய் ஏய் வந்துடுறா. டேய் அப்பா மவனே, டேய் உங்க அப்பா அம்மா நினைச்சு பாத்தியாடா, வீட்டுக்கு ஒரே பையன், நீ ஏண்டா இப்படி பண்ற? உன்னையே நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க, இப்படி பண்ணலாமாடா? டேய் அவ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா தான் இருக்க போறா, நீலாம் வாழ வேண்டியா? டேய் என்ன பாடுறா, இந்த உடம்பு வச்சுக்கிட்டு நான் பொழைக்கல, ஒரு குத்தம் சாவுட்டு அந்த கடவுள் கட்டி இருக்குது, நம்ம கட்டி இல்ல, வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடுறா ஓடுறா ஓடுறா. முன்னேறும் படிடா, மேடு பள்ள தாண்டுடா தாண்டுடா தாண்டுடா, தள்ளும் முள்ளும் கொத்துனா தாங்குடா தாங்குடா, நெஞ்ச நிமித்து நில்லுடா, கண்ணில் இருக்கு தில்லுடா, மீச பச்ச ஆம்பளைக்கு ரோசம் வேணுண்டா. சில்லாய்க்கா மல்லாய்க்கா, சில்லாய் மல்லாய் சில்லாய்க்கா, மல்லாய்க்கா சில்லாய்க்கா, மல்லாய் சில்லாய் மல்லாய்க்கா. போட்டுடா போட்டுடா விடாத புடிடா, போம் வாழ்க்கையில் போட்டந்தா முன்னேறும் படிடா.
வார்த்தையொன்னு புந்தன் வாழ்வை மாற்றி வைக்கும் தோழா, அந்த வார்த்தை எந்த வார்த்தை என்று தேடி பாரு தோழா. ஆம்பளைக்கு நியாயமான கோபம் வேணும் தோழா, அந்த கோபம் போதும் போகும் பாரு புந்தன் பாதை நேரா. கை நீட்டி வண்ண நீயே கேள்வி கேளே, கேள்விக்கு பதில தினமும் தேடி ஓடு. நம்பிக்கை அந்த முயற்சிடா, மனசுக்கு அது எனர்ஜிடா, வாசல் பொண்ணு திறந்து கிழக்கு கிழக்கு நோக்கிடா. சில்லாய்க்கா மல்லாய்க்கா, சில்லாய் மல்லாய் சில்லாய்க்கா மல்லாய்க்கா, சில்லாய்க்கா மல்லாய் சில்லாய் மல்லாய்க்கா. அம்மா ஓடுடா ஓடுடா விடாத புடிடா, போ வாழ்க்கையில் ஓட்டந்தான் முன்னேறும் படிடா. நாகரீக வாழ்க்கை இங்க நல்ல பாம்பு போல, அது ராகு காலம் பார்த்து மெல்ல போட்டு தள்ள ஆள. மானம் காக்க நெசவு செஞ்சு கொண்டு வந்த சீல, அத ரெண்டு துண்டா கிழிச்சு கட்டி காட்டுதம்மா தோள. எயிட்டீஸில் பொண்ண கையெடுத்து வணங்கும், 2016ல பேயும் கண்டு ஒதுங்கும். சாட்டிங் நல்லா நடத்துண்டா, டேட்டிங் நல்லா நடத்துண்டா, வாழ்க்கை நடத்த தெரிஞ்சுக்காம டார்ச்சர் பண்ணிரும். சில்லாய்க்கா மல்லாய்க்கா, சில்லாய் மல்லாய் சில்லாய்க்கா மல்லாய்க்கா, சில்லாய்க்கா மல்லாய் சில்லாய் மல்லாய்க்கா. மச்சி ஓடுடா ஓடுடா பிடாத புடிடா, ஓ வாழ்க்கையில் ஓட்டந்தா முன்னேறும் படிடா. ஏன்பா என்னாச்சு? அண்ணா இந்த பக்கம் போக முடியாதுண்ணா. ஏன்? தமிழுக்காக போராட்டம் பண்றாங்க. வெள்ளைக்கார ஜீன்ஸும் டிஷர்ட்டும் மிடியும் சுடிதாரும் போட்டுக்கிட்டு பீஸா பர்கரை சாப்பிட்டுக்கிட்டு தமிழ் கலாச்சாரத்தை காப்பாத்த போராட்டம் நடத்துறீங்களா? நடத்துங்க நடத்துங்க. வாழ்க தமிழ், வாழ்க தமிழ் கலாச்சாரம். ஏய் வண்டியை ரைட்ல விடுறா. அதுதாங்களா முடிஞ்சு. அண்ண கடை ஃபுல்லா இருக்கு. திரும்பி பார்த்தா கடையில ஒண்ணுமே இல்ல, வெளியில திரும்பி பார்த்தா நீங்களும் இல்ல. அன்னைக்கு சாத்தன கடை தாண்டா, இன்னைக்கு தாண்டா திறந்து இருக்கிறேன். அப்பாவியா இருக்கீங்களே, கேட்காததெல்லாம் ஏன் கொடுத்தீங்க? பேசுவீங்கடா டேய். சருதானே டேய், புலப்பட தொடங்குடா. இதுவும் சருதானே டேய். விட்றா விட்றா, இன்னொரு 3 மாசம் தானே, அது வரைக்கும் அண்ணனை வச்சு ஓட்டிட்டு இருப்போம், அப்புறம் நம்ம வேலையை காட்டோம்டா. டேய் நீங்க திரும்பவே மாட்டீங்கடா. என்ன குளிக்க வேண்டியதா இருக்கு.
வந்துட்டான்ல இவனையும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறான். சரிதானே? வாடா 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 வாடா. என்னடா ஒரே புலம்பலா இருக்க? டேய் வாடா உடம்பு சூட்ட குற. முதல்ல உன் மூளை சூட்ட குறைச்ச எல்லாம் சரியாயிடும். சரிதானே? மிக்க மகிழ்ச்சி. ஆமா அவனுக்கு மூளை இருக்குன்னு சொல்லிட்டல்ல, அதான் இந்த மகிழ்ச்சி. அழைப்பு வந்துட்டுல, உங்களோட சேர்ந்து எனக்கும் ஆப்புதான். டேய் என்னடா புறப்பட்டான், குளிக்கல? இந்த பயில எரும தானே குளிக்கும். போகும்போது மனுஷன் ஆயிட்டான் பாரு. டேய் அர்ஜுன் சொல்லிட்டு போடா. இந்த பயிர்கிட்ட சொல்லிட்டு போவான், இந்த குருவிகிட்ட சொல்லிட்டு போவான். கிளம்பிட்டான்டா, இந்தோட கிளம்பிட்டீங்களா? போயிட்டு வந்துடுறா. டேய் வந்துருவல்ல? வந்துருவேன்டா. என்னடி ஏதோ யோசிச்சுட்டே வர, ஏதோ பின்னு பின்னு சொல்றாங்களே. ரீசைக்கிள் பின்னா தெரியும். ஏய் அது நேத்து நடந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் டி. இது நர்சிங் கிளாஸ். இது ஹீமோக்ளோபின். அப்படின்னா நம்ம ரத்தத்துல சிவப்பணுக்களோட பர்சன்டேஜ் கம்மியா இருந்தா தான் ரத்த சோகை வரும். இததான் கிராம மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லி கொடுத்தாங்க. என்னடானா ரீசைக்கிள் பின்னையும் ஹீமோக்ளோபினையும் போட்டு குழப்பிட்டு இருக்கா. என்ன மேடம், ரொம்ப சமூக சேவை செய்யறீங்க போல இருக்கு. உங்க அண்ணா ஊரெல்லாம் பீதி திரியறான். என்ன மேடம்? ஆமா இதுல என்ன இருக்கு? புருஷையும் வழியோ பொண்டாட்டி அவ்வழி. ஐ லவ் யூ காயத்ரி, ஐ லவ் யூ. இதோட 18,000 தடவை சொல்லிட்டேன் இந்த வருஷத்துல. அதனால தான் கேக்குறேன், நீ ஒரு வாட்டி வந்து சொல்லு ஐ லவ் யூ ன்னு. அத சொன்னாதான் நமக்குள்ள ஏதாவது உறவு இருக்குன்னு அர்த்தம். இல்ல ஆனா ஒரு வாட்டியாவது நீ சொல்ல ப்ளீஸ். மாட்டே சொல்லுடி. முடியாது, முடியவே முடியாது. பைக் சத்தம் கேக்குது, உங்க அண்ணன் வரா. வா 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 வா. என்ன செய்யறீங்க போல ஆமாண்ணா இன்னும் என்னென்ன உதவி பண்ணுறீங்க இல்லைண்ணா இந்த மாதிரி மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அடிக்கடி ரத்த தானே முகாமில் ரத்த தானே பண்ணுவேண்ணா பரவாயில்லையே இந்த வயசில் சோசியல் ஒர்க் பண்ணுறது பாராட்டுக்குரியது ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா சரிங்கண்ணா நாம் கொடுக்குற ரத்தம் பல பேர் உயிரை காப்பாற்றும். ஆமாண்ணா நாம் இந்த மாதிரி பண்ணுறது மற்றவங்களுக்கு நாங்கள் ஆர்கனைசேஷன் கூப்பிட்டாலும் நாங்கள் போய் முன்னின்று அவங்களுக்கு என்ன தே
ஆனா எங்க வீட்ல எங்களை உதவாக்குற அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. புரியாதவங்க தெரியாதவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆமாண்ண, கொஞ்சம் படிச்சவங்களா இருந்தா புரியும். நீங்க வாங்க, இது சம்பந்தமா எந்த உதவி வேணும்னாலும் என்கிட்ட வாங்க, உதவி செய்யறேன். நம்ம ஆபீஸ் வாங்க. வணக்கம், செய்வோம். சந்தோஷம், சந்திப்போம். வணக்கம். வாங்க வாங்க, நல்ல வெயில்ல போயிட்டு வரப்பல இருக்கு. ஆமா ஆமா. வாங்க உட்காருங்க. ஆ பரவாயில்லங்க. வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கமா. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஆ நல்லா இருக்காங்க. நீ எப்படிமா இருக்க? ஆ நல்லா இருக்கேன். ஆ சரிமா. அண்ணில நல்லா இருக்காங்க? அதுக்கு என்ன, நல்லா இருக்காமா? ஆ சரிமா. டீ ரொம்ப தூரம் போயிட்டு வரப்பளுக்கு. நம்ம சந்திராவோட பொண்ணு பொண்ணு பக்கம் வரதா சொல்லியிருந்தாங்க, அதான் நான் போய் பார்த்துட்டு வரேன். நல்ல சம்பந்தம் முடிஞ்சிரும் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மாப்பிள்ள குடும்பம்ல எப்படி? விசாரிச்சேன், நல்ல சம்பந்தம் தான். சங்கலா சங்கலா. ஆ இதோ வந்துட்டேங்க. அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போகுது? பரவாயில்லையா? நம்ம சாமியப்பன் தோட்டத்துல இருந்து ஒரு லோடு மரம் வந்திருக்குது. ஆளுங்க கூலி பிரச்சனை இல்லாம இந்த சீசன் முடிஞ்சிரும், கைய பிடிக்காது. ரொம்ப சந்தோஷம் சங்கலா. சங்கலா எங்க அர்ஜுன் இல்லையா? எங்க வெளியில போயிருப்பானுங்க. எங்க இப்பெல்லாம் பசங்க சொல்லிட்டா போறானுங்க, சொல்லிட்டா வரானுங்க, பைக் எடுக்கிறானுங்க, எங்க போறானுங்கன்னு தெரியல. செல்போன் கையுமா அலையறானுங்க. எங்க நாலு பேரோட ஊரை சுத்துறானுங்க. காலம் கிடக்குற கடப்புல பசங்களை நினைச்சாதான் மனசு கடந்து தவிக்குதுங்க. ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க. போன வாரத்துல நம்ம ஜிஹெச்சுக்கு போயிருந்தேன்.
ஊரையும் பேரையும் சொல்லி டாக்டர் பார்க்கணும் விழுந்து விழுந்து கவனிச்சாங்க. நான் என்னன்னு புரியாமல் நடக்கிறேன். திடீர்னு உரமாக ஓடி வந்து காலை பிடிச்சிக்கிச்சு. நான் என்னாச்சு என்னாச்சுன்னு பதறி போய் கேட்குறேன். அந்த பொண்ணோட புதுசாக அடிபட்டு கிடந்ததையும் நம்ம பிள்ளைங்க ஹாஸ்பிட்டல் சேர்த்தையும் சொல்லி உங்கள் பிள்ளைங்க மட்டும் அங்கே வரலினா நானும் என் பிள்ளைங்களும் அனாதை இருப்பையா அப்படி சொன்னப்ப என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. இதுக்கு மேலே வேற என்ன வேணும் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது அப்படியே மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. இந்த சந்தோஷம் அப்படியே தொடரணுங்க. நம்ம பசங்களை பற்றி தப்பாக பேசாதீங்க. அவங்கெல்லாம் கரெக்டான வழியில் தான் போயிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷங்க. பசங்களை பற்றின பாரம் குறைஞ்சி மனசு லேசாயிடுச்சுங்க. வரேங்க. சரி வாங்க. இடத்துக்காரனே கையெழுத்து போடுறங்கிறான், உனக்கு என்னடா பொறுப்பு? என்னடா சொல்லு சார். நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் சார். நியூஸ் பேப்பரில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க இராணுவத்தில் உயிரிழந்தவங்களோட குடும்பத்தை தத்தெடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க சார். அதே மாதிரி நானும் ஒரு குடும்பத்தை தத்தெடுத்தேன் சார். அவங்களுக்கு சொந்தமான நிலத்தையும் வீட்டையும் இவங்க மிரட்டி எழுதி அவங்க முயற்சி பண்ணாங்க சார். நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் சார். அதுக்கு தான் சார் என்ன கொல்ல வராங்க. டேய், நாட்டுக்காக ஒரு பிள்ளைய பெற்றுக் கொடுத்துட்டு பிள்ளை இல்லாத குடும்பத்தை தத்தெடுக்க வந்தா என்ன? டேய், நாட்டை பாதுகாக்க அவசியத்தான். அவன் குடும்பத்தை பாதுகாக்க வந்தா இவனை போட்டுதல பாக்குறீங்களா? போடுங்கடா. எங்க வந்து யாருக்கிட்ட மோத பாக்குறீங்க? ஓடுறா, ஓடுங்க, ஓடுறா, திரும்ப பாக்குறா, ஓடுறா. டேய், இங்க இந்த பக்கமா தான் போய் பா. வாங்கடா போய் பார்க்கலாம் வாங்க. என்னங்க இவ்வளவு லேட்டா வரீங்க? சாப்பிடுறீங்களா? சாப்பாடு வேண்டாமா. வரும்போது பாண்டிய வீட்டுக்கு போயிருந்தேன், காஃபி குடிச்சேன், வயிறு நிறைஞ்சிடுச்சு. அவர் பேசுற பேச்சுல மனசும் நிறைஞ்சிடுச்சுமா. இப்ப வரைக்கும் பசியே எடுக்கலமா. என்னங்க வயிறு மனசும் நிறைஞ்சிடுச்சுன்னு சொல்றீங்க? நம்ம பாண்டியங்கிட்ட பசங்க பொறுப்பு இல்லாம சுத்துறாங்களேன்னு கவலைப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அவரு, நீங்க பசங்களை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, அவனுங்க வந்து யூனியன் வரைக்கும் போய் முடியாதவங்களுக்குலாம் உதவி பண்றானுங்க, ரத்த தானம் பண்றானுங்க, ஏழைங்களுக்குலாம் உதவி செய்யறாங்களா, இதையெல்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாமா. பாண்டியன் பையன் அர்ஜுன் இருக்கான, அவனோட நம்ம பிள்ளைங்க சேர்றதுனால்தான் இவ்வளவு நல்ல பசங்களா இருக்காங்கம்மா. பாருமா, அர்ஜுனோட அப்பா பாண்டியனும் அவங்க அம்மாவும் எந்த அளவுக்கு நல்லா வளர்த்துருக்கிறாங்க பாருமா. ஆமாங்க, அர்ஜுன் ரொம்ப நல்ல பையன். அண்ணன் சொல்றது சரிதான், நூத்துக்கு நூறு உண்மைங்க.
காயத்ரி, உங்ககிட்ட தனியா பேசணும். தனியா தானே இருக்கேன், பேசு. ஐ லவ் யூ. காமெடி கிமெடி பண்றியா? நானும் அர்ஜுனும் லவ் பண்றது உனக்கு தெரியாதா? தெரியாது. பசங்க பொண்ணுங்க கூட பேசினாலே குடும்பம் நடத்துறதா சொல்லுவாங்களே, அர்ஜுன் இதை உன்கிட்ட சொல்லலையா? இல்ல, இந்த விஷயத்த அர்ஜுன் கிட்ட சொல்ல வேணாம். அவனுக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃபீல் பண்ணுவான். சாரி காயத்ரி. ஃபோன் பண்ற. ஹலோ ஹலோ அர்ஜுன், அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், உடனே போர் செட்டுக்கு வா. ஓகே. லவ் பண்ண ஆரம்பிச்சாலே இப்படி சொல்றது மட்டும் தான் நம்ம கேட்கணும். ஏன் இவ்வளவு லேட்? ரொம்ப அர்ஜென்ட். வா வா சொல்லு. நான் சொல்றேன்ல, வா. கேக்குறல சொல்லு. இதுல வா. ஏய், என்ன விஷயம்? வா. சொல்லு காயத்ரி. ஓகே, வெயிட் வெயிட். நீ உன்ன அடிக்கடி என்கிட்ட கேப்பல்ல? ஆமா. அத நான் இப்போ என்ன மொத்தமா? சே, அப்புறம் என்னன்னு சொல்லு. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. சரி, ஐ லவ் யூ. ஹே, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இன்னைக்கு கிளாஸ்ல கேர்ள்ஸ் ரொம்ப குண்டாவும் ரொம்ப ஒல்லியாவும் இருக்க கூடாதுன்னு சொன்னாங்களே, எதுக்குடி? ஏய், உனக்கு தெரியுமாடி, குழந்தை பொறுக்கறதுல கஷ்டம்னு சொன்னாங்கடி. அப்போ எனக்குல கஷ்டமா? அதெல்லாம் நடக்கும் போது பாக்கலாம்டி. ஏய், அப்படிலாம் சொல்லாதடி, ரொம்ப நல்லவர். என்ன நல்லவரா? கேட்ரா. ஏய், சினிமாக்கு போலாம், சினிமாக்கு போலாம். நேத்து இன்னைக்கு இழுத்து அடிக்கிறீங்க. டேய், இன்னைக்கு கண்டிப்பா போறடா. ஆமாடா. இதானே நேத்து சொன்னீங்க? சரிதானே? என்ன சரிதானே? என்னடா? உடனே வரவும் வித் லவ் காயத்ரி. எப்ப பார்த்தாலும் இதே தான் வேலை. என்னடா டேய், என்னடா சொல்லம் பசம் போறான்? தெரியலையே. எங்கடா சொல்லம் போறான்? முடி கட்டடா, வாங்கடா. ஏய், வாங்கடா போலாம். ஏய், ஏறடா டேய், உட்காரடா போலாம். என்ன விஷயம்? இப்ப மட்டும் சொல்லாம போற? சரிதானே? இல்லடா, உங்களுக்கு தெரியாதானே? டேய், என்னடாச்சு உனக்கு? எல்லாரையும் பிடிச்சி கழிச்சிட்டு இருக்க, காலையிலேருந்து எல்லாரையும் காய்ச்சிட்டு இருக்க, என்னடா பிரச்சனை உனக்கு? முதல்ல நீ எங்கே போறேன்னு சொல்லு. ஏண்டா, நான் எங்கே போறேன்னு உங்களுக்கு தெரியாதா? காயத்ரியை பார்க்க போறேன்னு தெரியாது? காயத்ரி நான் லவ் பண்ணுறது உங்களுக்கு தெரியாது? தெரியுமா தெரியாதா? இதை நாங்கள் நம்பணும். நீங்கள் லவ் பண்ணுறீங்க. நான் உண்மையாக தானடா சொல்கிறேன். நாங்கள் நம்ப மாட்டோம், நம்பவே மாட்டோம். டேய், நீங்கள் நம்புறீங்களாடா? டேய், நீங்கள் நம்பணும்னா நான் என்னடா செய்யணும்? அவகிட்ட போய் பேசட்டுமா? நான் குச்சி முட்டையும் குறி ரொட்டியும் வாங்கி தரேண்ணா. இப்ப நான் என்னடா பண்ணனும்? என்ன பண்ணா நீங்க நம்புவீங்க? டேய், நேரா போற, காயத்ரியை கிஸ் பண்ற. சூப்பர்ரா, சூப்பர். நீ போய் குடு, அந்த ரியாக்ஷனை பார்த்து நாங்களே கன்ஃபார்ம் பண்றோம். டேய், இது மட்டும் உண்மைனாக்கா உங்களுக்காக
நாங்கெல்லாம் உயிரே கொடுக்குறோம். என்னடா நீங்க சொல்றீங்க? ஓகே மாப்ள, ஓகேடா. சரிடா. என்னடா எல்லாரும் இங்க நிக்கிறீங்க? இல்லடா, உன் பைக் எடுத்துட்டு வந்தோம், அதான் உன்னை கூப்பிடலான்னு வந்தோம், அதுக்குள்ள நீயே வந்த. சரியா போலாம். என்னம்மா சாப்பிட்டீங்களா? இந்தாங்க, எதுனா குறை இருந்தா சொல்லுங்கம்மா, செஞ்சு தரேன். ஐயா மெதுவா பாத்து. ஆ வாங்க. ஹலோ சார். என்ன தம்பி? தம்பி உங்களை ரத்தத்தான முகாமில் பார்த்தேன், இப்போ இங்கே பெரியவரை முதியோர் இல்லத்தில் சேர்க்கலான்னு வந்திருக்கோம். ஆமாம் சார். அப்படியா? ஆமாம் சார். உட முடியலையா? டாக்டர்கிட்ட காமிச்சிங்களா? ஆமாம். உங்கள் பேர்? என்னோட பேர் அர்ஜுன் சார். உங்கள் சேவை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு. வாழ்த்துக்கள், தொடர்ந்து செய்யுங்க. வணக்கம். வணக்கம். போங்க போங்க. ஓகே சார். என்ன சொல்ற? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஆபீஸ்ல வெயிட் பண்ணி இருந்து வாங்கிட்டு போயிடலாம். வா. என்னடா என்ன வேணும்? வண்டி சாவி வேணும். எங்க போற? முக்கியமான வேலையாக வெளியில் போகிறேன். கலெக்டரை பார்க்க கலெக்டர் ஆஃபீஸ் போறியா? தோற ஊர் சுத்த போகிறதுக்கு வண்டியா? சரி சரி, சாவியை கொடுங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கடா. போலாம் மாப்ள. டேய் சேஃபாடா. டேய் அந்த மரத்தெல்லாம் லோடு அமிச்சிட்டியா? ஏத்தி அமிச்சாச்சுங்க. நேற்று வந்த மரம் காலையில் ஏற்றி ஆச்சுங்க. ஏற்றி அமிச்சாச்சா? சரி சரி, பார்த்துங்க. சரி வா பார்க்கலாம். இவன் காதல நான் காமெடியனா? இனி என் விளையாட்ட பாரு. பாண்டியனோட பையன் சிங்காரம் பொண்ண கெடுத்துட்டானாடா. அப்படியா? ஐயா என்னது? பொண்ணா வளர்த்துருக்குற பொண்ணு
என்ன ஆச்சு? இவ என்ன காரியம் பண்ணா தெரியுமா? அந்த நம்பிக்கை துரோகியோட உட்காந்து கொஞ்சி குழவிட்டு இருக்கா. பாத்தியா, அவ திமுற பாத்தியா, காலை முறிச்சு வீட்டுல போட்டுருவேன். என்ன பேசுற? என்ன பண்ணிட்ட? இப்போ காலை உடைச்சா விட்டுருவாங்களா? என்ன சொல்ற? என்னடி பண்ணுவான் அவன்? என்ன பண்ணுவான்? என்ன நடக்குதுங்க சொல்லி தொலைங்களா? என்னன்னே தெரியலங்க. இவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் கத்துறான், அவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் கத்துறான், ஒண்ணுமே புரியல. அவன அங்கே கொன்னு போட்டுக்கணும். கொன்னுடா விட்டுவாங்களா? டேய் டேய், கொஞ்ச நேரம் அமைதியா, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அந்த துரோகியோட உட்காந்து கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்கா. இப்ப நான் போறேன் அவன் வீட்டுக்கு, அவனை என்ன பண்றேன்னு பாருங்க. என்னண்ணா, சிங்காரம் பொண்ணை உங்கள் பையன் கிஸ் பண்ணிட்டான்னு ஊரெல்லாம் கேவலமாக பேசிக்கிறாங்க. என்னென்ன உள்ள வளர்த்துருக்கு என்னமோ. புரியுது, நானும் உங்க கூட பேசுற மனநிலைமையில் இல்ல. வயசு பசங்க வெட்டுவேன் குத்துறன்னு நிக்கிறானுங்க. அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுதான் வந்தேன். நம்ம தாத்தா அப்பான்னு மூணு தலைமுறையா ஜாதி மதம் பார்க்காம தான் பழகிட்டு இருக்கோம். நம்ம பசங்களால ஏதாவது இந்த உறவுல எந்த கலங்கமும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். புரியுது. என்னை விட நசீம் கேவலம் உங்களை பாதிச்சிருக்கோம். அதுல என்னோட பங்கு இருக்கு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நீங்க மன்னிப்பு கேட்கணுங்கிறது என் எண்ணம் இல்லை, அதுக்காகவும் நான் இங்க வரல. இதுக்கு என்னால முடிஞ்ச இல்லை இல்லை, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த அவமானத்தை போக்க ஒரு நல்ல முடிவெடுப்போம். அர்ஜுன் எங்க? மேல இருக்கான். தப்பே பண்ண மாட்டேன். நான் கொடுத்த வாக்குறுதி தப்பா போயிடும் பயப்படுறேன்பா. இல்லை அப்பா மாதிரி நான் காதலுக்கு எதிரியும் இல்லை. காதல் தப்புன்னு சொல்லலை. மூணு தலைமையாக ஒன்னா வாழ்ந்த குடும்பம், உன்னால பிரிஞ்சிடக்கூடாதுப்பா. அதான் பயமா இருக்கு எனக்கு. நாங்களாம் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிற உரிமையை நீ எனக்கு கொடுப்பன்னு நான் எதிர்பார்க்குறேன்பா. போய் சாப்பாடு எடுத்து வாப்பா, போலாம். நீ இவ்வளவு லவ் பண்ணிக்கலாம்டா. அர்ஜுன் மட்டும் இவ்வளோ லவ் பண்ணியிருந்தா.
என்னை என்ன செய்றாய் நீயடா, இன்னும் என்ன செய்வாய் கூறடா, கண்களை நேராய் பாரடா, உன்பளைக்குள்ளே மீனாய் நானடா. அடியே அடியே உன்னை விட பேரழகி யாரும் இல்லை என்று சொல்ல, என்னை விட்டால் வேறு யாரடி, அடி என்னை விட்டால் வேறு யாரடி. என்னை என்ன செய்றாய் நீயடா, இன்னும் என்ன செய்வாய் கூறடி. இல்லை காதலி அடி, கண்களின்றி வண்ணம் இல்லை கண்மணி, வானமின்றி மேகம் இல்லை காதலி அடி, உன்னை விட்டு நானும் இல்லையே. ஹலோ, ஏய் நான் கூப்பிட்றேன்டா, வைடா, நான் வரேன்டா, வைடா, வை. ஹிவியா இங்கே வந்து நிற்கிறான்,
செக்யூரிட்டி வேலை ஆரம்பிச்சிட்டானா? ராமு நிக்காம போய்கிட்டே இருக்கண்டா. என்னடா என்னடா, ஒருத்தன் நின்றுட்டு போறான், ஒருத்தன் நிக்காத போறான். என்ன ஆரம்பிச்சானே அப்ப நீ பாத்துட்டு சும்மா தானே இருந்த? காதலை சொல்கிறேன், அவள் காமெடி பண்ணுறியான்னு கேட்குறாடா. நான் காமெடின்னு இல்லை, நான் வில்லங்கிறது அவளுக்கு தெரியல மச்சான். அர்ஜுனை பயன்படுத்தி காயத்ரி கேவலப்பட்டணும்னு பார்த்தேன், முடியலடா. அதனால் அர்ஜுனுக்கும் ராமுக்கும் நிரந்தரமாக விரோதத்தை உருவாக்கி அவங்கள பிரிக்கணும்னு முடிவு பண்ணேன்டா. அதுவும் முடியலடா. அடுத்து ஒரு பிளான் வச்சுருக்கேன், இதை நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். நம்பிக்கை துரோகி. ஓகே மச்சான், ஓகேடா, பார்க்கலாம். மறுபடியும் உனக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். வாடா. என்னடா இங்க வந்து உட்கார்ந்துருக்க? சும்மா காயத்ரி வரான்னு. வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, நான் கொஞ்சம் மெயின் ரோட் வரையும் போயிட்டு வரேன். வண்டிக்கு வண்டி கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடுறேன். வண்டி கூட சரிந்தா, சீக்கிரம் வந்துடுறா. வந்துடுறேன், வந்துடுறேன். வெளியே போனோம், லேட் ஆகிடாத. சரி, இதோ வந்துடுறேன்டா. ஏண்டா லேட் ஆச்சு? டேய் என்னடா ஆச்சு? ஒண்ணு இல்ல மச்சான். என்னடா ஆச்சு? ஒரு தப்பு நடந்து போச்சுடா. வண்டியில போயிட்டு இருந்தேனா, நம்ம ராமு குறுக்க வந்துட்டான்டா. என்னடா ஆச்சு ராமுவுக்கு? அடிபட்டானா? ஆமாண்டா. இப்ப எங்கடா அவன்? அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். நீ போலீஸ் ஸ்டேஷன் போயிடு, வண்டியோட போயிடுறா. வாடா பாத்துட்டு போயிடலாம். அவனை சொல்றத கேளுறா, நான் தண்ணி போட்டிருக்கேன்டா. இப்ப அதனால என்னடா? ஒன்னும் பிரச்சனை இல்லடா. டேய் நான் சொல்றத கேளுறா, இந்த வண்டி எடுத்துட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் போ. போடா, பாத்துட்டு போறடா. என்ன கேளுறா? போயிடலாம். அவனுக்கு ஒண்ணே இல்லடா. பாத்துட்டு போறதால சொல்றேன். நான் சொல்றத நீ கேட்க போறியா இல்லையா? ஒரு நண்பனுக்காக நீ இது கூட செய்ய மாட்ட. நீ போலீஸ் ஸ்டேஷன் போ. என்னடா, நான் ஹாஸ்பிட்டல் போய் பேசுறேன். நான் ராமோட வரேன். ஏதாவது பிரச்சனைனாக்கா நான் அங்க வக்கீலோட வரேன். ஓகே, போடா, நான் போறேன்.
ஏ என்ன மச்சான் ஒரே பதட்டமா வர? நம்ம ராம அர்ஜுன் வண்டி விட்டு இடிச்சிட்டானாடா. ஏ எப்போடா? இப்போதானாடா. வாங்கடா ஹாஸ்பிடல் போலாம். போலாம். வணக்கம். என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் சார். ஓ ஐயா போய் பாருங்கள். வணக்கம் சார். ஆ என் ஃப்ரெண்டு ராமு விளையாட்டுத்தனமாக என் பைக் முன்னாடி வந்து விழுந்துட்டான். என்னப்பா? பிரேக் பிடிக்க முடியல, வண்டி அவன் மேலே மோதிடுச்சு. அதான் அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். யோ பாஸ்கர் ஐயா, இது என்னென்ன ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு ஃபாலோ பண்ணீங்க ஓகே? ஏண்டா கலவரம் பண்றதே தப்பு, பாயிண்ட் ஷாப் உடைச்சிட்டு அங்கேயே குடிச்சிட்டு அந்த கடையை மூடன்னு கலவரம் பண்ற? தெரியாம பண்ணிட்டேன், இனிமே பண்ண மாட்டேன். ஐயா கடை சொல்லி விடுவாரு. எந்த ஹாஸ்பிட்டல்? ஜிஹெச் சார். ஹலோ சொல்லுங்க. ஜிஹெச்ங்களா? ஆமாங்க, நான் ரைட்டரு பாஸ்கர் பேசுகிறேன். சொல்லுங்க சார். அவர் பேர் என்ன? ராமு சார். எழுதுங்க. ராம். ராமா? ஆ, லெட்ஜரில் இல்லை, பார்த்துட்டு கூப்பிடுமா சார்? ஓகே சார், பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்க சார். ஓகே, நானே கூப்பிடுறேன். ஓகே. ஹலோ சார், வரும்போது முடிஞ்சுதான் சார் வந்திருக்கு. அப்படியா? டாக்டர் உங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன், பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அமைச்சிருக்கு சார். ஐயா சார், ஸ்டேஷன்லேருந்து யாரோ ஒருத்தர் அமைச்சிங்க, என்ன பார்த்துட்டு போயிடலாம் சார். பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணுங்க. தம்பி சார், கொஞ்சம் அப்படியே உட்கார். இன்னும் எழுதி முடிக்கல சார். போய் உட்கார். எழுதிட்டு பரவாயில்ல, உட்கார்ப்பா சார். போய் உட்கார். காயத்ரி, உங்க அண்ணனை அர்ஜுன் தான் கொன்னுட்டதா சொல்றாங்க. என்ன தனியா விடுங்க. என்ன அர்ஜென்ட்டா வான்னு சொல்லி ஃபோன் பண்ணீங்க? பதறாதீங்கப்பா, உள்ளே வாங்க. டேய் வாங்கடா. என்ன காச்சி அக்கா? என்ன காச்சி அக்கா? எனக்கே தெரியாதுப்பா, நானே காலையில டியூட்டிக்கு வந்துதான் பார்த்தேன். ஒவ்வொரு பேஷண்டா பாத்துட்டு வரும்போது இவனையும் பார்த்தேன், கான்சியஸ் இல்லாம இருந்தான். அப்புறம் நைட் டியூட்டி பார்த்தவங்கள கூப்பிட்டு கேட்டேன். அவங்க சொன்னாங்க பைபாஸ் ரோட்ல அடிபட்டு கிடந்தவன கூட்டிட்டு வந்து சேர்த்தாங்களா, யாரு சேர்த்தாங்கன்னு கூட தெரியாதான். அதுக்கப்புறம் தான்ப்பா உங்களுக்கு போன் பண்ணி வர சொன்னேன். டாக்டர் என்னக்கா சொன்னாரு? இப்ப எப்படிக்கா இருக்கு? கான்சியஸ் இல்லாம தான்ப்பா இருக்கான்.
எதுவா இருந்தாலும் 48 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாரு. இங்க எல்லாம் ஃப்ரீ தான் பா, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ அப்பப்போ வந்து பாத்துட்டு போங்க. ராம் மேட்டர் கேள்விப்பட்டேன், அர்ஜுன் எங்க இப்போ? அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். எப்படி நான் ஜாமீன் எடுத்துருவேன்? அதுக்கு தான் இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரிப்பா. அக்கா பாத்துங்கக்கா. அர்ஜுனை பாக்கணும். சீக்கிரம் பாத்து போ. என்ன யோ, பாத்துட்டியா? வாயா, டைம் ஆச்சு, சீக்கிரம் போ. பாத்துக்கோ, வரட்டுமா? போலாமாடா? ஆ, போலாம்டா, வாடா. சீக்கிரம் கிளம்பு. பரவாயில்லப்பா, இப்படி வந்துட்டானப்பா. நான் அவளை எவ்வளவு நம்பினேன், ஒரு நொடியில எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டானப்பா. தப்பு பண்ணலான்னு சொன்னேன், கேட்கலையே. அப்பா, அர்ஜுனை நீங்க நம்பல, நான் நம்புறேன். வக்கீல்கிட்ட சொல்லுங்க, ஜாமீன் எடுக்கிறேன். இவ்வளவு நடந்த பிறகும் அவனை நீ என்ன நம்ப சொல்றியா? அவனுக்காக எந்த முயற்சி எடுக்க எனக்கு மனசு இல்லை. அர்ஜுனை யார் நம்பினாலும் பரவாயில்ல, நான் நம்புறேன். நானே வக்கீலை பார்க்குறேன், அவனை ஜாமீன் எடுக்கிறேன். அப்புறமா வந்து நான் உங்களை பார்க்குறேன். சாரிப்பா. என்ன மச்சான் டென்ஷன் ஆகுற? அர்ஜுன் வீட்டுக்கு போனேன்டா. அவங்க அப்பாவே நம்ப மாட்டேன்றாரு, ஜாமீன் எடுக்கணும்னு சொல்கிறேன். அவர் பாட்டுக்கு கண்டுக்காமல் சைலண்டாக இருக்காரு. கடுப்பாய் வெளியே வந்துட்டேன் நான் பாட்டில். அதுக்கு நீ என்ன பண்ண போற சார்? சேது பேசுறேன் சார். சார், உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் சார், ப்ளீஸ் சார். அர்ஜுன் விஷயம் தெரியல உங்களுக்கு, அவனை ஜாமீனில் எடுக்கணும் சார். ஓகே சார். ஆ, ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். ஏ மச்சி, சூப்பர்ரா. டேய், வக்கீல் ஓகே சொல்லிட்டாரா? காலைல போகிறேன், அவரை பார்க்குறேன், ஜாமீன் எடுக்கிறேன், அர்ஜுனோட வரேன். ஓகேவா? ஓகேடா. சரி. காயத்ரி, அர்ஜுன் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அவன் ரொம்ப நல்லவன். நான் சொல்றேன், நீ நம்பு. நம்பவும் முடியல.
என்னால நம்பாம இருக்கவும் முடியல. நீ வீட்டுக்கு போ காயத்ரி. இங்க பாரு, நான் வக்கீல்கிட்ட பேசிட்டேன், கண்டிப்பா நான் கூடிய சீக்கிரத்தில் நான் ஜாமீன் எடுத்துறேன். அப்ப தெரியும் அவனை பத்தி உங்களுக்கு எல்லாம். சரி, நீ எதையும் குழப்பிக்காத, புரியுதா? சரி, நீ இப்ப வீட்டுக்கு போ. இப்ப இல்லடி, அவன் இனிமேல் வாழ்நாள் எப்பவுமே வெளியே வரமாட்டான். வணக்கம் சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. தலையில பலமா அடிபட்டிருக்கனால உயிர் போச்சுன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பார்வேர்ட் பண்ணிடலாம். சரிங்க, கொடுங்க. நீங்க சரின்னு சொல்றீங்க, ஆனா ஊர்ல வேற மாதிரி பேசிக்கிறாங்க. தெரியலையே சார். நீங்க எப்படி சொல்றீங்க, எதுவா இருந்தாலும் பயப்படாம சொல்லுங்க. முன் விரோதம், காதல் பகை, எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க. உங்க பொண்ணு காதல் விஷயத்துல அர்ஜுன் அசிங்கப்பட்டனால்தான் திட்டமிட்டு கொலை பண்ணதா ஊர்ல பேசிக்கிறாங்க. ஆமா சார், அர்ஜுன் என்கிட்டயும் உங்க அண்ணனை கொன்னுடுவேன்னு சொன்னான். அது அவ்வளவு சீரியஸா சொன்னான்னு எனக்கு அப்ப தெரியல. உங்க அண்ணனை காலி பண்ணாதான் முடியும். வேணும்னா நீ வீட்டில் காயத்ரி போய் பாரு. இந்த மாதிரி மனநிலையில் என்னால் எப்போ அவளை போய் சந்திச்சு பேச முடியும்? டேய் சொன்னா கேளுற, நாங்களாம் பார்த்தா அழுதுருவோம். சரிடா, பார்க்குறேன், பேசுகிறேன். கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு எடுத்தே ஆகணும். ஆனால் அவளை சந்திக்கிறத விட அவங்க அப்பாவை போய் சந்திக்கிறேன், அதான் நல்லது. வணக்கம் டாக்டர். குட் மார்னிங். பேஷண்ட் எப்படி இருக்கான் பாத்தீங்களா? இருக்கான், சுயநிலை இல்ல, கோமாக்கு போயிட்டான். சரிங்க டாக்டர், கோமால இருந்து திரும்ப வாய்ப்பு இருக்கா? மேபி, சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா நான் முயற்சி பண்றேன். ரொம்ப நன்றி டாக்டர். ஓகேமா. ஓகே, ஆனா அது எவ்வளவு நாள்னு தெரியாது. சரிங்க சார், வேற எதுவும் பண்ண முடியாதா? நம்மளால முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவோமா, அதுக்கு மேல நம்ம கையில என்னமா இருக்கு. சரிங்க சார், எங்க ஊர்க்கார பையன் நான் தான் பாத்துக்கிறேன். ஓ அப்படியா? ஆமா சார். ஓகேமா ஓகேமா. சரிங்க சார், தேங்க்ஸ். நான் வரேன். நன்றி சார். காளி, காளி, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்கப்பா. சரி, ஒண்ணு ஆகாது, தைரியமா இரு.
காளி, டே காளி, என்னடா ஆச்சுன்னு ஒன்றும் புரியலையே. ஏ என்னடா இப்படியே இருக்கான் காளி? ஏ காளி, எதுவுமே தெரியலையடா. எப்பதான் சரியாவன் தெரியலையடா காளி. காளி காளி காளி, எப்பதான்டா சரியாவான், ஒன்றும் புரியலையே. தெரியலையடா. என்னடா நடந்திருக்கும் ஒண்ணுமே புரியலடா. அந்த அக்காவுக்கு கேட்கலாமா? கேட்கலாமாடா? கேட்கலாம். சரி வாடா. வாசேது பா, வெளியெல்லாம் கேட்டேன், கெட்டக்காரையும் ஒன்று நடந்ததுனாக்கா ஒரு வருஷத்துக்குள்ள அந்த வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு சொன்னாங்க. ஆமாப்பா, என்கிட்ட கூட சொன்னாங்க. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்கப்பா, உங்களுக்கும் நான் இருக்கேன், எதனா சொல்லுங்கள். சரி சேது. ராம் செய்ய வேண்டிய இடத்துல இருந்து நான் செய்கிறேன். சரி பா, நம்ம காயத்ரிக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். சரிப்பா, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்கப்பா, நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா மாப்பிள்ளை அனுப்புறேன். என்கிட்ட சங்கரன் கூட சொன்னார் இந்த விஷயத்த. ராம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து உங்களுக்கு எல்லாம் நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். சரி, அப்படியே செய்யப்பா. மீனாட்சி, தப்பா நினைக்காத, பையன் இறந்து ஒரு வருஷத்துக்குள்ள நல்ல காரியம் செய்யணும்னு எல்லாரும் சொல்றாங்க. அதுலேயும் நம்ம சங்கரனும் சொன்னாரு, அப்புறம் சேது தம்பி கூட அதே தான் சொல்லிச்சு. உங்ககிட்ட கூட கலந்து ஆலோசிக்காம காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். தப்பா நினைக்காத மீனாட்சி, காயத்ரி மனசுல என்ன இருக்குன்னு கூட தெரிஞ்சுக்காம நானே முடிவு பண்ணிட்டேன். அப்பா சொல்லுமா, நீங்க எது பண்ணாலும் எனக்கு சம்மதம் தான்ப்பா. காயத்ரி எப்படிடா இருக்கா? அப்பம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு காயத்ரி அவங்க காயத்ரி. டேய் சேது, உனதான் நான் கேட்குறேன், காயத்ரி எப்படி இருக்கா? ஆ இருக்கா இருக்கா. என்னடா இப்படி பேசுற? நான் உன்னை எப்படியாவது ஸ்டேஷன்ல இருந்து ஜாமீன்ல எடுத்திருப்பேன். நீ அவகிட்ட சொன்னியாமே ராம கொண்டுடுவேன்னு சொல்லி, அதை சொல்லி சாதாரண கைதியாக இருந்த உன்னை ஆயுள் கைதி ஆகிட்டா. நீ என்னடாண்ணா அவளை பற்றி பேசிகிட்டு இருக்க? அது ஆமாண்டா, நான் ஏதோ கடுப்பில் சொல்லிட்டேன், அதை போய் உண்மனை நம்பிட்டா அவ. அதை போய் உண்மை நம்புறாளாவா? சேது, அவளை பத்திரமா பார்த்துக்கடா. ராம் வேற இல்லை, அவள் குடும்பத்துக்குன்னு யாரும் இல்லை, பத்திரமா பார்த்துக்கடா. நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும்டா. அதனால நான் வரும்போதே காயத்ரி பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு தான் வந்தேன். எப்படியாவது அவனை ஜாமீன்ல எடுக்கிறேன், அப்பதான் அவனை பத்தி உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு வந்தேன். அப்பா அம்மா நல்லா இருக்காங்களாடா? அப்பா கூட நம்மள தெரியுமா? என்ன பண்றது? என்னால் தான் உனக்கு எல்லா கஷ்டமும். நீ அதெல்லாம் ஒண்ணுலடா, அதை நினைச்சுதான் வருத்தப்படல. என்னோட அப்பாவும் நம்பல, காயத்ரி நம்பல, அதை நினைச்சுதான் வருத்தமா இருக்க. சாரிடா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் எப்படியாவது உன்னை ஜாமீன்ல எடுத்துருவேன். சரியா? டே பாத்துக்கடா, பத்திரமா பாத்துக்க, அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கடா, நான் வர வரைக்கும் காயத்ரியும் பாத்துக்கடா. நானே பாத்துக்கிறேன், வந்துடாத.
தம்பி சொல்லுங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்? இந்த பாரு, நான் சொல்ற இடத்துக்கு போற, பொண்ணை பாக்குற, பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்ற. பைசா? இந்தா பணத்தை புடி. ஓகே டன்.
வேலையை முடி. ஓகே ஓகே, பாய் பாய். என்னடா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? டேய் என்னடா இப்படி பாக்குற? இதுல ஏன் தப்பு ஒண்ணு இல்லடா. அவங்க அப்பா மாப்பிள்ள பாக்க சொன்னாரு, எனக்கு தெரிஞ்ச இடத்துல நான் சொல்லி விட்டேன். அர்ஜுன் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல? டேய் அறிவு இருக்கடா உனக்கு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏண்டா? அப்படி இல்லடா, காயத்ரி ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அப்பனா காயத்ரி பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம்ல? எதை சொன்னாலும் செக் வைக்கிறானே. உடைப்போம். முன் வாசல் வழியாக போனேன் பிடிச்சிருவான்னு சொல்லிட்டு தான் பின் வாசல் வழியாக வரேன். இங்கேயும் அணையை கட்டிட்டானே, முடிஞ்ச வரையும் சமாளிப்போம். ஏய் நில்ரா. என்னங்க? டேய் பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லிட்டு வாசபுரமாக போயிட்டு ஒன்றை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு திருட்டு நம்ம கொல்லபுரமாக வர? நான் யதார்த்தமாக தாங்க வரேன். அது சரி, பொண்ணு பிடிக்கல புறம்போக்குன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு போனேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? காசு வாங்கினல்ல? பணம் தானே நான் தரேன். அவ்வளோ பெரிய நல்லா நீ அடி வேணாண்டா. மாப்பிள்ள பாக்குற விஷயத்தை அர்ஜுன் கிட்ட சொன்ன பசங்க சொல்றானுங்க. அதையே ஏன் கிட்ட சொல்ற? உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுதோ அதையே செய்யுங்க. இத தெரிஞ்சா அர்ஜுன் மறுபடியும் எமோஷன்ல தப்பு பண்ணிடுவான்னு தான் உன்னை பேச சொல்றேன். நீ அவங்க கிட்ட கொஞ்சம் பேசு பிளீஸ். இத பாரு, இது என்னோட வாழ்க்கை, இதை யாருக்கிட்டையும் பேச வேணாம். நீங்க போங்க, உங்க நண்பனை பாருங்க. நான் வேண்டாம்னு சொல்லல, அதை பத்தி பேசிக்கிட்டு இனிமே யாரும் வராதீங்க. அர்ஜுன் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்னடாச்சு? கவலைப்படாதடா, உன்னை ஜாமீனில் எடுக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிகிட்டு இருக்கேன். சரிடா. எப்படி உன்னை ஜாமீனில் எடுத்துருவேன்? அதை நினச்சி நான் கவலைப்படலடா. காயத்ரி நம்பலை, ஏன் என் அப்பாவும் நம்பலை, அதான் கவலைப்படாதடா. சரிடா. டேய் உனக்கு எல்லாமே இங்கே கிடைக்குதுல்ல? ஆ கிடைக்குதுடா. சரி அதை விட்றா. சேது அர்ஜுன் ஒரு நிமிஷத்துல இது வரேன். நீங்களா என்ன நம்புறீங்களடா? ஊரே சொன்னாலும் சரி, கோர்ட்டே சொன்னாலும் சரி, நான் நம்புறேன்டா. நீ நல்லவன, நான் நம்புறேன்டா. எனக்கு அது போதும்டா. வரண்டா. சரி வா. டேய் உனக்கு எல்லாமே இங்கே கிடைக்கதில்ல? கிடைக்கு. அதான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். சரிடா. கிடைக்கதில்ல? அதை விட்றா, பார்த்துக்கலாம். சேது, சேது ராம் இருந்திருந்தா இந்த குடும்பத்துக்காக என்னென்ன செஞ்சிருப்பானோ அதை விட நீ அதிகமா இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறப்பா. அந்த உரிமையில கேட்கிறேன் சேது, எங்கேயோ போய் மாப்பிள்ளை தேடுறதுக்கு எல்லாம் தெரிஞ்ச நீயே ஏன் என் பொண்ணு காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? கண்ணுக்கு தெரியாத எவனுக்கோ என் பொண்ணு காயத்ரியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவ எப்படி இருக்காலும் கண் கலங்கிறத விட கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்துறேன் நீயே போதும் நான் நினைக்கிறேன். நீ விருப்பப்பட்ட என்னோட விருப்பம் முக்கியம் இல்லை. இந்த குடும்பத்துக்காக நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் காயத்ரியோட சம்மந்தம் தான் ரொம்ப முக்கியம்.
ஒரு வார்த்தை காயத்ரி கேளுங்க. காயத்ரி, அர்ஜுன் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அவன் ரொம்ப நல்லவன். நான் சொல்கிறேன், நீ நம்பு. இதை தெரிஞ்சா அர்ஜுன் மறுபடியும் எமோஷனில் தப்பு பண்ணிடுவான்னு தான் உன்னை பேச சொல்கிறேன். அப்பா, நீங்க எது செஞ்சாலும் என் நல்லதுக்கு தான் செய்வீங்க. அண்ணங்க, வரம் போறான் நீங்க தான் தியாகியாச்ச உனக்கு இங்க என்ன வேலை புத்திரியா காசு கொடுத்தா கூலிக்கு வேலை செய்யறேன் தான்டா நீ என்ன விஷயம் சொல்லு செஞ்சிருவோம் ஒருத்தன் உள்ள இருக்கான் முடிச்சிரு நான் பண்ணி தரேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல காசு ராமட்ட சொல்லி அறத்து போட்டுடலாம் நம்மளாம்ல முடிச்சிருவே சொல்லிட்டல்ல துட்ட மட்டும் கூட முடிச்சிடலாம் கன்ஃபார்ம் ஓகே ஒரே நிமிஷம் சார், வர இருங்க. என்னடா சீக்கிரம் திரும்பி வந்துட்ட? ஒரு முக்கியமான விஷயம்டா, உன் பக்கத்து செல்ல இருக்கான்ல யாரு? அன்னைக்கு கூட நாலு பசங்கள்ட்ட பேசியிருந்தான்ல. ஆமா, அவனை போடணுமா? துட்டு வாங்கிட்டியா? அதெல்லாம் வாங்கி வச்சு வைஃப்க்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன். அவனை நாளைக்கு போட்டுருங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளில இருந்தானா உள்ள இருந்தானா எல்லாம் ஒன்றுதான். அதெல்லாம் விட்டுரு. நான் விட்டுரு, கவலை இல்லை. டன்னு எப்படி முடிக்கிறான் பாரு. இப்போ முடிச்சிடணும். கண்டிப்பாக முடிச்சிருவோம். போ, போட. அவன் தப்ப கூடாது. கண்டிப்பா முடிச்சிருவோம். ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? நீ வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சியா? ஆமாயா, உன்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு. என்னது? உன் நண்பன கட்டம் கட்டியாச்சு. நண்பன் இல்ல, துரோகின்னு சொல்லு. துரோகியா? உனக்கு இன்னொரு அதிர்ச்சியான செய்தி சொல்றேன். என்ன? இது என்னன்னு பாரு. படியா? யோ, நல்ல விஷயம் சொல்லியிருக்க. ஒரு பார்ட்டி இல்லையா? பார்ட்டி தானே. ஆடலா பாடலா? ஆடலும் இருந்தா ஓகே, பாடலும் இருந்தா ஓகே தான். நாம் புடிச்ச நாட்டு கோழி இவதா. நாட்டுக்கோழி இவதா, என் சேவலுக்கு கோழி என்ன முறதா? உறவை கேட்ட முறைச்சாளே, ஒட்டி உரச சிரிச்சாளே. பாப்பா மாப்பிள அம்பல ஒண்ணத்தா மோதி பக்கல வரிய நீ மாச சம்பளம் ஒன்னா கேட்கல மொத்த சொத்தையும் தரிய பிடிச்ச நாட்டு கோழி இவதான், என் சேவலுக்கு கோழி என்ன முறதா? உறவை கேட்டா முறைச்சாளே, ஒட்டி பொரச சிரிச்சாளே. பந்தம் கொளுத்த நீ குச்சி இருக்கு, இப்பட்டி இடுப்ப தரியாடி நீதா வரியாடி. கருவாடா காஞ்சிருந்த கார குழம்பா நீயும் வந்த
கேக்குதா கரமா சரமா ஆள தூக்குதா ஏச்சி ஊறுதா சப்பனி கொட்டுற உச்சி மண்டையில் சமஞ்ச இல போட்டு என்ன குழு பாட்டு இல போட்டு சீரையில வயசு பசிக்கு பிச்சு திங்கவா அங்கையும் இங்கையும் கொட்டு கொஞ்சவா சொல்லேண்டி மொச்ச கொட்டையா பந்திக்கு முந்துற மிச்ச வச்சு நான் போமாட்டேன் ஒட்டி பொரச சிரிச்சாளே பாப்பா மாப்பிள்ள அம்பல ஒன்னத்தா மோதி பக்கலாம் வரியா நீ மாச சம்பளம் ஒன்னா கேட்கல மொத்த சொத்தையும் தரியா நீ நாம் புடிச்ச நாட்டு கோழி இவதான் என் சேவலுக்கு கோழி என்ன முறைதான் உறவை கேட்டா முறைச்சாளே ஒட்டி பொரச சிரிச்சாளே இன்னுமா சாப்பிடல நீ சொல்லு இப்ப கூட சாப்பிடலாம் சரி போலாம் போடுறவன வேணாடா வேணாம் சொல்றது கெடுங்க டேய் விட்டுருக்கடா விபரீதமாயிடும் வேண்டா சொல்றது கேளுக்கடா வேண்டாம் வேண்டாம் தேவையில்லாதீங்க சொன்னா கேளுக்கடா வேண்டாம் வாங்கடா இப்ப வாங்கடா வாங்க வாங்கடா இப்ப வாங்கடா ஏய் 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 ஏய
இதோட முடியலடா, அனுப்புறானே அவனையும் பாத்துக்க. பாப்பா காளி எப்படி இருக்க? நல்லா நல்லா சரியாயிருச்சா? நல்லா இருக்கண்ண. அர்ஜுன் அண்ணன் ராம கொண்டுட்டு ஜெயிலுக்கு வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு அர்ஜுன் கேஸ் விஷயமா? சொல்லுங்க. இந்த இருக்குது பாருங்க சார். ஓகே, இதை வச்சுக்கோங்க, நாளைக்கு காலைல 10 மணிக்கு கோர்ட்டுக்கு வாங்க. இல்லை சார், எதுவானாலும் அங்கே பேசிக்கலாம். விடிஞ்சா நாளைக்கு கல்யாணம் சார். சார் அந்த பொண்ணோட லைஃப் அதுக்கு என்ன நாசமாயிடும் சார். நான் என்ன பண்ண? நீங்க தான் சார் இப்படியே ஹெல்ப் பண்ணணும். ஆமா, நிறைய செய்ய வேண்டியது இருக்குமே. இமிடியேட்டா ஜட்ஜை பார்க்கணுமே. நீங்க தான் சார் இப்படியே ஹெல்ப் பண்ணணும். பேசி பார்க்குறேன் உங்களுக்கு. ஓகே, என்ன ரீசன்னா கிரிட்டிக்கல் டைம் இது. கோர்ட் டைம்னா பிரச்சனை இல்லை, ரெஸ்டில் இருப்பாங்க. பேசி பார்க்குறேன் சார். குட் ஈவினிங், குணசேகரன் அட்வொகேட். ஒரு கேஸ் ஒன்று வந்திருக்கு சார், கொஞ்சம் கிரிட்டிக்கல். இமிடியேட்டாக ஜட்ஜை பார்க்கணும் சார். ஆமாம் சார், எவிடன்ஸ் பக்காவாக இருக்குது சார், கையிலே வச்சுருக்கார் சார். வீடியோவாக இருக்குது சார். நான் பார்த்துட்டேன் சார், நீங்கள் வேணா பாருங்கள். இப்போ கிளம்புனா ஒரு 1/2 hour வந்துடுவோம் சார்.
ஆமாம் சார், கொஞ்சம் பேசி பாருங்க சார் ஜட்ஜிக்கிட்ட ப்ளீஸ் சார். மை ஹம்பிள் ரிக்வஸ்ட். ஓகே சார், நாங்கள் வந்துடுறோம். ஓகே போகலாம் ஜட்ஜை பார்க்க. ஓகே. வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. இவர் தான் கிளைண்ட். ஆ வணக்கம் சார். இதுதான் ஃபுட்டேஜ் சார். இதில் எல்லா எவிடன்ஸும் இருக்குது சார். ம், நடந்த உண்மை இதான் சார். நீங்கள் தான் பார்த்து ஹெல்ப் பண்ணணும். இவன் தான் உண்மையை நான் கேட்கு சார். சரியான நேரத்துக்கு வந்தீங்க, ரொம்ப நன்றி சார். ம், காலி வந்துட்டா. எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையாடா. அர்ஜுன், காளி மட்டும் இல்லைனா இந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுரா. அர்ஜுன், ஏன்டா ஒரு வார்த்தை கூட சொல்லலை? என்னத்தை நான் சொல்ல சொல்கிறேன், அவனை நம்பின மாதிரி, உன்னை நம்பின மாதிரி, இதோ இவனை நம்பின மாதிரி தான் அவனையும் நான் நம்பினேன். என் நட்பு தெரியாமல் போயிடுச்சுடா அவனுக்கு. ஒரு நாள் வருவான், அப்போ அவன்கிட்ட நான் கேட்பேன். சேது, என்ன ஆச்சு உனக்கு? ஏன்டா இப்படி ஆயிட்ட? உனக்கு நான் பண்ண துரோகத்துக்கு. டேய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, விடுறா. என்னடா ஊருக்கு போயிருந்தேன்டா. மூணு தலைமுறை நட்புக்காக உன் காதலி தியாகம் பண்ணிருக்க, ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. உன்கிட்ட மன்னிப்பு கேக்கணும்னு தானே வந்த. சரியான நேரத்துல கேட்கப்படாத மன்னிப்பும் கொடுக்கப்படாத மன்னிப்பும் மிகப்பெரிய வழியை ஏற்படுத்தும்டா. டேய் உட்காருடா சேது, உட்காரு.
டே உட்காரா, அதான் அவன் தான் சொல்றான்ல. உட்காரு. என்னடா இப்படி ஆயிட்ட? சரிடா நான் கிளம்புறேன். உன்னை பார்க்கணும்னு நினச்சேன், பார்த்துட்டு. அதெல்லாம் விட்றா. என்னதான் இருந்தாலும் நான் உனக்கு பண்ணது சேது தண்டனைங்கிறது மனுஷனை பக்குவப்படுத்ததான், வாழாக்கா கிடையாது. எனக்கு நீ யாரா இருக்கா? நான் கிளம்புறேன்டா. ஏன்டா இப்படி பேசுற? நடந்து போச்சு, ஒரு கெட்டக்கனவா நினச்சிக்கோ. ப்ளீஸ் எங்க கூடவே இரு, நான் பார்த்துக்கிறேன். சரியா? அதான் மாப்பிள்ள சொல்றான்ல, இருடா எங்க கூட. சரிடா. சொன்னா கேளு சித்து, வா போலாம். ம், வாடா வாடா. கல்வி, மருத்துவம், எளியோருக்கு உதவுதல், இறை சேவை, இவையாவும் இறைவன் கொடுத்த வரம். இதை நோக்கி இவர்கள் பயணிப்பார்கள். போட்டுட்டா போட்டுட்டா பிட்டாத புடிடா, போம் வாழ்க்கையில் போட்டந்தான் முன்னேறும் படிடா. மேடு பள்ளம் தாண்டுடா தாண்டுடா தாண்டுடா, தள்ளும் முள்ளும் கொத்துனா தாங்குடா தாங்குடா. நெஞ்ச நிமித்து நில்லுடா, கண்ணில் இருக்கு தில்லுடா, மீச பச்ச ஆம்பளைக்கு ரோசம் வேணுண்டா. சில்லாய்க்கா மல்லாய்க்கா, சில்லாய் மல்லாய் சில்லாய்க்கா, மல்லாய்க்கா சில்லாய்க்கா, மல்லாய் சில்லாய் மல்லாய்க்கா. போட்டுடா போட்டுடா விடாத புடிடா, போம் வாழ்க்கையில் போட்டந்தா முன்னேறும் படிடா. வாழ்வை மாற்றி வைக்கும் தோழா, அந்த வார்த்தை எந்த வார்த்தை என்று தேடி பாரு தோழா. ஆம்பளைக்கு நியாயமான கோபம் வேணும் தோழா, அந்த கோபம் போதும் போகும் பாரு உந்தன் பாதை நேரா. கை நீட்டி பண்ண நீயே கேள்வி கேளு, கேள்விக்கு பதில தினமும் தேடி ஓடு. நம்பிக்கை அந்த முயற்சிடா, மனசுக்கு அது எனர்ஜிடா.